ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சிவகுமார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் சூடு பிடிச்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதிர்கட்சிகளோட முதல் கூட்டம் பாட்னாவில் நடைபெற்ற போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஈடு ரெய்டு நடத்தப்பட்டது. அந்த தொடர்ச்சி அவர் கைதும் செய்யப்பட்டார். இரண்டாவது கூட்டம் பெங்களூரில் நேற்றைய முன்தினம் நடைபெற்ற போது திமுகவின் இன்னொரு அமைச்சரான பொன்முடி டார்கெட் செய்யப்பட்டார். அவரும் ஈடி ரெய்டு நடத்தப்பட்டு விசாரணைக்கும் அழைக்கப்பட்டார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து திமுகவின் மற்றொரு அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தொடர்ச்சியாக திமுக அரசின் மீது நடத்தப்படும் ரெய்டு நடவடிக்கை எதிர்கட்சி கூட்டத்தை வந்து திசை திருப்பும் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு வராங்க. எதிர்கட்சியில் இருக்க எல்லா தலைவர்களுமே இதற்கு வந்து கண்டனமும் தெரிவிச்சுட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் NDA கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி சென்றிருந்தார். அப்போது அவர் பேசும்போது இந்தியாவிலேயே ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் அது திமுக தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து தொடர் ரெய்டுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கலைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பரவலாக ஒரு விவாதம் இருந்துட்டு வருது. பாஜக சார்பில் இருந்தும் அதிமுக சார்பில் இருந்தும் இந்த விவாதத்தை தொடர்ச்சியாக கலப்பிட்டு வராங்க. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் 4 முறை ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 முறை அதிமுகவும் 2 முறை திமுக அரசும் கலைக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக திமுக ஆட்சி January 31, 1976 அரசியல் சாசனம் 356 பிரிவை பயன்படுத்தி கலைக்கப்பட்டது. 1976 திமுக அரசு ஏன் கலைக்கப்பட்டது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி 1971 நம்ம சென்று சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. திமுக அரசு 1971 மிகப்பெரிய அளவில் மாபெரும் வெற்றி பெற்றது. முதல்வராக மு கருணாநிதி அவர்கள் பொறுப்பேற்றார். திமுக அரசின் மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவராக கருதப்பட்டவர் MGR. MGR அவர்கள் அந்த ஆட்சி காலத்தில் அவருக்கு சுகாதாரத்துறை வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு கலைஞர் மறுப்பு தெரிவிக்க தொடர்ச்சியாக பல சிக்கல்களை வந்து அந்த ஆட்சிக்கு எழுப்புறாரு MGR அவர்கள். அப்போது MGR அவர்கள் தான் திமுகவோட பொருளாளராக இருந்து வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் சொத்து கணக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே தேர்தலின் போது அவர்கள் சொத்து கணக்கை வெளியிட்டதால அதே தான் திரும்ப வெளியிடுறாங்க. மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து சொத்து கணக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பிரச்சனை வந்து பெரிதாகுது. அது தொடர்ச்சி 1972 திமுகவிலிருந்து MGR அவர்கள் விலக்கப்படுறார். அதனைத் தொடர்ந்து திமுக குறித்தான பல புகார்களை அப்போது பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவர்களுக்கு நேரடியாக சென்று கொடுக்கிறார். அவர் மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவரும் தொடர்ச்சியாக திமுக குறித்த புகாரை கொடுக்குறாங்க. புகாருக்கு விளக்கம் கேட்டு பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த தொடர்ச்சியாக கருணாநிதி அவர்களும் விளக்க கடிதம் அளிக்கிறார். இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருப்பதாக MGR அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. அதன் தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு வந்து விளக்க கடிதத்தை கருணாநிதி அவர்கள் கொடுக்கிறார். இப்படியாக போய் கொண்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு அப்புறமா அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பு வழங்குறாங்க. இந்திரா காந்தி அவர்களுடைய தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இதை எதிர்த்து அவர்கள் உச்சநீதிமன்றம் சொல்றார். உச்சநீதிமன்றத்திலேயே நீங்க பிரதமராக நீடிக்கலாம், ஆனால் நாடாளுமன்ற அலுவல் கூட்டத்தில் வந்து பங்கேற்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு அதிரடியான முடிவை இந்திரா காந்தி அவர்கள் எடுக்கிறார். அதுதான் எமர்ஜென்சி. 1975 June 26 இந்திரா காந்தி அவர்களால் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அதனை கண்டித்து திமுக அரசு அதற்கு மறுநாளே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலுமே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த சூழலில் தான் 1975 December 1 மீண்டும் திமுக குறித்தான ஒரு புகார் பட்டியலை MGR சார்பாக வழங்கப்படுது. ஏற்கனவே சில ஆண்டுகள் அந்த புகார் பட்டியல் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது. அதை மீண்டும் வந்து தூசி தட்டுறாங்க இந்திரா காந்தி அவர்கள். ஏன்னா அதற்கு முக்கிய காரணம் எமர்ஜென்சிக்கு எதிராக இந்தியாவிலேயே வந்து திமுக தான் அதிகமான போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க. அதுதான் ஒரு முக்கிய காரணம். அதனை ஏற்றுக்கொள்ளாததால் January 31, 1976 சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி திமுக அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. திமுக அரசு கலைக்கப்பட உண்மையான காரணம் இதுதான். ஆனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுக சார்பாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா சர்க்காரியா கமிஷன் அந்த ஊழல் புகாரால தான் வந்து திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. திமுக அரசு இரண்டாவது முறையாக எப்போது கலைக்கப்படுதுன்னா கிட்டத்தட்ட 13 அப்புறமா 1989 தான் மீண்டும் திமுக ஆட்சி அறிநிலை ஏறுறாங்க. ஆட்சி அறிநிலை ஏறுற 2 மீண்டும் திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்படுது. அதுவும் 13 அப்புறமா திமுக ஆட்சியை பிடித்ததால நிர்வாகத்தில் வந்து கவனம் செலுத்தினாங்க. குறிப்பாக ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், காவிரி பிரச்சனைக்காக நடுவர் மன்றம் அமைத்தது, இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கு தனியாக 20% உள்ஒதுக்கீடு, முதல் பட்டதாரிகளுக்கு இலவச பட்டப்படிப்பு, அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 30% ஒதுக்கீடு, சத்துணவில் முட்டை ஆகிய திட்டங்களை அந்த 2 செயல்படுத்தியிருந்தார் கலைஞர் அவர்கள். இதற்கு மத்தியில் தான் ஈழப் போராட்டம் இலங்கையில் உச்சத்தை எட்டியிருந்தது.
அதோட பிரச்சனையை வந்து தமிழ்நாட்டில் எதிரொலித்தது அப்படின்னு சொல்லலாம். ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட இலங்கை இந்திய அமைதிப்படை ஒப்பந்தத்தை அடுத்து அங்கு சென்ற இந்திய அமைதிப்படை தமிழர்கள் மீதான ஒரு மிகப்பெரிய அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அதனை தொடர்ந்து இந்திய படையை வந்து இந்தியா திரும்ப பெறணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் போராட்டமும் தொடர்ச்சியாக வலுவாக எழுந்துகிட்டு இருந்தது. தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அளவில் போராட்டமும் வெடித்தது. அந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்து விபி சிங் தலைமையிலான தேசிய முன்னணி அரசு 1989 பதவியேற்றது. அந்த கூட்டணியிலும் அரசிலும் திமுகவும் பங்கேற்றிருந்தது. இந்த நிலையில தான் இந்திய அமைதிப்படையை திரும்ப பெற வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் கோரிக்கையை மத்திய அரசு செவிமடுத்தது. ஜூலை 29 படையினர் திரும்ப பெறப்படுவார்கள் என இந்தியாவும் இலங்கையும் கூட்டாக அறிவித்தன. இந்திய படையின் ஒரு பிரிவினர் சென்னைக்கு திரும்பிய போது அவர்களை வரவேற்பதற்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி செல்ல மறுத்தது பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து பாஜகவின் மூத்த தலைவரான எல்கே அத்வானி ராமர் கோவிலுக்காக ரத யாத்திரையை புறப்பட்டது. அதை தடுத்தது மட்டுமில்லாமல் இரண்டு சம்பவங்கள் தொடர்பாக விபி சிங்கின் ஆட்சியும் கவிழ்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் ஆதரவோடு சந்திரசேகர் பதவியேற்கிறார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் விடுதலை புலிகளோட நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக அதிமுகவும் காங்கிரசும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சதால 1991 ஜனவரி மாதம் சந்திரசேகர் அவர்கள் வந்து திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்கிறாரு. இது வந்து இரண்டாவது முறையாக. முதல் முறையாக திமுக ஆட்சி எதனால் கலைக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். எமர்ஜென்சிக்கு ஆதரவாக செயல்பட மறுத்ததாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டியும் தான் திமுக அரசு கலைக்கப்படுது. இரண்டாவது முறையாக விடுதலை புலிகளை காரணம் காட்டி திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. ஸோ இந்த ரெண்டு முறையுமே ஊழலுக்காக திமுக அரசு வந்து டிஸ்மிஸ் செய்யப்படலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் வரலாற்றின் மூலமாக. ஸோ எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலுக்காக தான் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதற்கு திமுக தரப்பிலிருந்து என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா, இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஒரு முதல்வர் பதவியிலிருந்து விலகி தண்டனை பெற்றது இதுவே முதல் முறை, அதுதான் வந்து உங்களுடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து பதிலீடு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து கடந்த கால நிகழ்வுகளை வரலாற்றோடு ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் GT ஹாலிடேஸ்.